தாகமா இருக்கு. சரி ஐயோ, நம்ம நம்மளோட வாட்டர் பாட்டில்ல டியூஷன்ல விட்டுடுறோமா? இப்போ என்ன பண்றது? யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். இந்த தெருவுல இருக்காங்க, அந்த பாட்டி கேட்போம். பாட்டி தண்ணீர் என்ன பேராண்டே? தண்ணி இருக்கா பாட்டி? என்னப்பா பேராண்டி, உன்னோட சாப்பாடு எனக்கு குடுத்துட்ட, அப்ப நீ என்ன சாப்பிடுவ? பரவாயில்ல பாட்டி, நான் என் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி பேராண்டி. பாட்டியோட பசியை நீ தீர்த்துட்ட, ரொம்ப நன்றிடா பேராண்டி. நான் வரேன் பாட்டி. சரி பாத்து பேராண்டி, இரு பாட்டி உனக்கு ஒண்ணு தரேன். இருனா பாட்டி. பேராண்டி, இந்த பாடு ஒரு அற்புதமான பென்சில். உன்னை போல நல்ல மனசு இருக்கவங்களுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு பென்சில் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருந்தது. நீ இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணு. கண்டிப்பா இதை என் கையிலே எப்பவும் வச்சுக்கோ பேராண்டி. என்னது பாட்டி, எதுக்கு நம்ம கொடுத்தாங்க? சரி எடுத்து நம்ம பேக்ல வச்சுப்போம். டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காருவோம். அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. வரல வரல, இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா அதுவா, வர வந்த ஒரு பாட்டிய பார்த்தமா, அந்த பாட்டி கிட்ட பேசிட்டே இருந்தமா. அப்படியா? சரி சரி, என்ன சொன்னாங்க பாட்டி? பாட்டி பசிக்குது சொன்னாங்கம்மா, அதனால என் லஞ்ச் கொடுத்தமா. நல்ல பிள்ளை, ஆனா உனக்கு பசிக்கும்ல. சரி அம்மா உனக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீ உட்காரு. சரியா, பேக் கழட்டி வைடா, நான் பேக் போட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க. தண்ணி குடிச்சிட்டு கிளாஸ் கொடு. அம்மா உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆமா, இந்த பாட்டு நம்மளுக்கு ஒரு பென்சில் கொடுத்தா ஞாபகம் இல்ல. சரி எடுத்து பாப்போம். பென்சில் என்ன, இந்த பென்சில் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம பார்த்த அந்த பாட்டோட மூஞ்சி மாதிரியே இருக்கு. சரி ஓகே, நம்ம இந்த பென்சில் வச்சு டிராயிங் பண்ணலாம். நீ பரியோ. சரி நம்ம நோட்டை எடுப்போம். என்ன வரையலாம்? ஒரு பால் வரையும். என்னது இந்த பால் கோண கோணையா இருக்கு. சரி நம்ம எரைது வச்சு அழிச்சு வேற பால வரையலாம். நம்ம வரைஞ்சு போல அப்படியே நேர்ல வந்துடுச்சு. அப்போ அந்த பாட்டி எதுவும் சொன்னாங்களே, அப்போ அது நான் கவுன் கேமரா விட்டுட்டேன். ஐயோ, இது மேஜிக் பென்சிலா? நம்பவே முடியல, நம்ம கிட்ட ஒரு மேஜிக் பென்சில் கிடைச்சிருக்கா? இது கண்டிப்பா நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த பால் ரொம்ப அழகா இருக்கே. இது நம்ம பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். வரும்போது பார்த்தேன், என் ஃப்ரெண்டு வந்து ஸ்கெட்ச் வேணும் ஸ்கெட்ச் வேணும்ட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டு, அவங்க அம்மா வந்து காசு இல்லப்பா சொன்னாங்க. சரி அவனுக்கு நம்ம வரைஞ்சு கொடுப்போம், ஸ்கெட்ச் கிஃப்ட் பண்ணிடலாம். வாவ், ஸ்கெட்ச் பாக்ஸ் வந்துருச்சு. வாவ், சூப்பரா இருக்கு. நம்ம இந்த நம்ம ஃப்ரெண்டுக்கு இது கிஃப்ட் பண்ணிடலாம். என்னடா சொல்ற, காமெடி எல்லாம் பண்ணாதரா, இதுவா மேஜிக் பென்சில்? ஆமா, பாட்டியோட ஒரு பாட்டியோட மூஞ்சி இருக்கு. நான் ஒரு பாட்டி சொன்னேன்ல, அந்த பாட்டி நம்ம கொடுத்தாங்க இதுவா. சரி ஆனா எப்படி இது மேஜிக் பென்சில்னு சொல்ற? இந்த பென்சில் வரணும்னால பால் ஸ்கெட்ச் பாக்ஸ்லாம் வந்து. இந்த பென்சில் வரணும்னா இந்த பால் இந்த ஸ்கெட்ச் பாக்ஸ்லாம் வந்துதா? இதெல்லாம் நம்ப சொல்றியா? அப்புறம் உண்மையதானே சொல்றேன். உண்மையதான் சொல்றியா? சரி அப்ப என்ன பண்ற, அம்மாக்கு ஒரு கோல்டு பாக்ஸ் வரைஞ்சு கொடு. சரியா, நிறைய கோல்டு இருக்கு பாரு, நல்ல ஒரு கோல்டு பாக்ஸ் வரைஞ்சு கொடு. வருதான்னு பாப்போம். வரைஞ்சு வச்சிருக்கியா? நான் வேற அம்மா அடுப்புல இது வச்சிருக்கேன், ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரியா? ஓகேமா. கோல்டு பாக்ஸ் வந்துருச்சு. அம்மா அம்மா அம்மா, சீக்கிரம் அம்மா, நீங்க கேட்ட கோல்டு பாக்ஸ் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க.
இருக்கு. என்னடா பாருங்க, நீங்க கேட்ட கோல்ட் பாக்ஸ். வாவ், கோல்ட் பாக்ஸா? ஈ சமயா இருக்குடா. ஈ இது ஃபுல்லா கோல்ட் இருக்கோல, சூப்பரா இருக்கே. டேய் என்னடா இது? நீங்க கோல்ட் பாக்ஸ்ல வெறும் காலி டப்பா தான் வந்திருக்கு. ச்சே, கோல்ட் பாக்ஸ்னா அந்த கோல்டு செயின் ஆரம் கம்பல் மோதிரம் எல்லாம் இருக்கும் நினைச்சா வெறும் கோல்டு பாக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. வெறும் கோல்டு பாக்ஸ் வச்சு நான் இன்னொருத்த போட்டு வைக்கிறது? ஐயோ போடா, எனக்கு நிறைய கோல்டு செயின், இது நெக்லஸ், நிறைய எனக்கு நிறைய பேங்கிள்ஸ். அம்மாக்கு பேங்கிள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேங்கிள்ஸ் எல்லாம் வேணும்டா. அதை வரையடா, அம்மாக்கு வரி வரி சீக்கிரம் வரி சீக்கிரம் வரி சீக்கிரம் வரி. நிறைய பேங்கிள்ஸ் வரி, அழகான நிறைய செயின் வரி, நெட்டிச்சுடி. அந்த கோல்டுல நிறைய வேணும்டா அம்மாக்கு. வரையடா ப்ளீஸ், தான் சீக்கிரம் வரையடா. ஐயோ அம்மா என்ன குழப்பிட்டாங்க. சரி அம்மா சொன்ன பேங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் வரைவோம். வாவ், அம்மா பேங்கிள்ஸ் வந்துருச்சு. ஆ வரேன்டா வரேன்டா. என்னடா பேங்கிள்ஸ் எல்லாம் வந்துருச்சா? ஏ சூப்பரா இருக்குடா. வாவ், நிறைய பேங்கிள்ஸ் இருக்கே. சம்மடா, எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சிங் பண்ணி போட்டு பண்ணி பூ சூப்பரா இருக்கு. ஐயோ அடுத்து என்னடா சொல்றது, அடுத்து என்னடா சொல்றது, செம்மையா இருக்குடா. இனி அடுத்து என்னடா சொல்றது, அடுத்து என்னடா? நம்ம என்னமா, நீங்க எல்லாமே உங்க ஐட்டமா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மேஜிக் பென்சில் எத்தனை நாள் ஒர்க் ஆகும்னு தெரியல. அதனால நமக்கு அது கிடைச்சதுமே நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வாங்கிக்கணும்ல. ஆச்சி, அதாவது வரைஞ்சதுமே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா இந்த மேஜிக் பென்சில். நம்ம கையில எப்பயோ கிடைச்சிருக்கலாம். அடுத்து என்ன பண்றது? ஏ அம்மாவுக்கு நிறைய லிப்ஸ்டிக்லாம் வேணும். தௌஃபீக் அம்மாவுக்கு லிப்ஸ்டிக்கு, லிப்ஸ்டிக் நிறைய லிப்ஸ்டிக் வேணும். ஐலைனர் வேணும். ஆஹா, அப்புறம் என்ன லிப்ஸ்டிக், ஐலைனர், ஐஷேடோ அதெல்லாம் வேணும் தௌஃபீக். ஏ வரையடா வரையடா, அம்மைக்காக வரையடா. பிசம் அம்மா வரையட்டுமா? எனக்கு பிடிச்சத நானே வரையறேன். சரியா குடு, அம்மாவே வரையறேன் குடு. நீ சரியாவே, உனக்கு சரியா தெரியாது, நான் வரையறேன். அம்மா நான் வரேன். வேண்டாம் வேண்டாம், நான் வரையறேன். டேய் தௌஃபீக் தௌஃபீக், நீ சீக்கிரம் வாடா. அம்மா இது வரைஞ்சு எவ்வளவு, அம்மா இது வரைஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னமும் வரையவே இல்லடா. என்னடா பண்றது? அவ்வளவுதான், நான் இது இனிமே வர்க் பண்ணாதா? அச்சே, நான் அப்பே சொன்னேன்ல நீ வரைஞ்சவே மட்டும்தான் வரும் போல இருக்குடா. இந்தாடா அம்மாக்கு நீயே நிறைய லிப்ஸ்டிக்கு, நிறைய ஐஷேடோ, நிறைய ஐலைனர் எல்லாம் வரைஞ்சி அம்மாக்கு குடுறா ப்ளீஸ்டா. நீ வரடா வரடா, நீ வரடா. ஹே தௌஃபீக், சூப்பரா. வாவ், ஐஷேடோ, லிப்ஸ்டிக், எடுத்து அந்த பாட்டு நம்ம இன்னும் தடவை பார்த்தா கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். பேராண்டி நீ செய்யறது தப்புப்பா. நான் தான் தம்பி பேசுறேன். ஆமா எனக்கு உயிர் இருக்கு, நீ தப்பு பண்ணிட்ட. நான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணதான் இந்த பென்சிலை உனக்கு கொடுத்தேன். ஆனா நீ இது உன் சொந்த விஷயத்துக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்க. நீ தொடர்ந்து இப்படியே பண்ணா இந்த பென்சில் உபயோகப்படுத்த முடியாத மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணாத. சரி பென்சில், அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு பண்ணி கொடுத்தேன் பென்சில். தப்பு செஞ்சதுன்னு நினைச்சேன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா இந்த பென்சிலை வச்சு மத்தவங்களுக்கு உதவி பண்றேன். சரி பேராண்டி, நான் உன்னை நம்புறேன். நீ அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணு. என் இந்த பென்சிலை எப்பவும் நீ யாருக்கும் கொடுக்காத, பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. ஓகே பென்சில், நான் கண்டிப்பா இந்த பென்சிலை வச்சு மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவேன். பென்சிலை வச்சு என்னன்னு நான் வரையலான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.